சின்ன வயசு தீபாவளி என்ன, எல்லா தீபாவளியும் வந்து நாங்கள் வந்து என்ன பட்டாசு வெடிக்கிறது தான். சின்ன வயசு தீபாவளினா சில பேருக்கு பட்டாசு வெடிக்க கற்றுக் கொடுத்துருக்குறோம். அது என்னமோ நம்ம பெரிய ஒரு சாதனை மாதிரி, அந்த பட்டாசு வந்து நம்ம வைக்கிற மாதிரி அந்த கில்லி வெடி வைப்போம் போது அந்த திரிய எடுத்துட்டு டைமிங் வச்சு வெடிப்போம். அப்போ அதெல்லாம் சொல்லி கொடுப்போம், அதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். கையிலேயே வெடிப்போம் இல்லையா, அந்த கையிலே அப்படி தூக்கி போட்டு தூக்கி போட்டு வெடிப்போம். ஸோ அது ஒரு சாதனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நம்ம சொல்றது, ஒரு சில செய்திகள்லாம் நான் சொல்லக்கூடாதுப்பா. என்னுடைய அடையா பாடுங்க, என்னுடைய பக்கத்து வீட்டில் என்னுடைய உங்களுக்கு கண்டென்ட் தானே தேவை இருக்கும். அதாவது சினிமா வந்து அது உள்ளபடியே ஒரு மக்களை மகிழ்விக்கிற ஒரு பெரிய விஷயம். அவங்க என்னதான் அவங்க வந்து ஆடினாலும் பாடினாலும் நகைச்சுவை பண்ணாலும் அந்த அதில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி அரசியலும் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அரசியல் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக நாங்கள் வந்து நானும் எங்கள் குடும்பமும் திமுகவில் இணைஞ்சு பல்வேறு தோல்விகளை கண்டு தான் இன்றைக்கி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு வாய்ப்பு. அதனால் உங்கள் வாழ்த்துகள், உங்களோட ஆசைகள் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து இந்த அரசியலில் உங்களுக்கான நல்ல நல்ல திட்டங்களை தீட்டி உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தர நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்கள் நீங்கள் இருந்தால் போதும். வேறு எந்த துறையும் எங்களுக்கு வேணாம், அரசியல் துறையில் நாங்கள் நல்லபடி எங்கள் தலைவருக்கும் எங்களுடைய கழகத்துக்கும் நாங்கள் எங்களை நாடி இருக்கும் மக்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பணியாற்ற விரும்புவது எங்களுக்கு போதுமான ஒரு ஆசையாக இருக்கிறது. நன்றி, நன்றி.